ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். நம்ம சாய் குடும்பத்தோட கூட்டு பிரார்த்தனையை மீண்டும் ஒரு முறை நம்மளோட சாய் நிறைவேற்றி கொடுத்துருக்காரு. நாள்தோறும் எத்தனையோ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைத்துட்ருக்கு நம்மளோட சாயி. நம்ம நேற்று முந்தைய நாள் நேற்றைக்கு முந்தைய நாள் பதிவில் வந்து குறிப்பிட்டிருந்தோம், வியாழக்கிழமை அன்னைக்கு ராமச்சந்திரன் என்பவருக்கு வந்து இந்த கேன்சருக்காக ஒரு மேஜர் சர்ஜரி வந்து நடக்க போகுது காலையில் 10 மணிக்கு அப்படின்னு. அவங்களுக்காக வந்து பிரார்த்தனை பண்ண சொல்லியிருந்தோம். அவங்களோட மனைவி நேற்று இரவு வந்து ஒரு மெசேஜ் வந்து அனுப்பியிருக்காங்க நம்ம சாய் குடும்பத்துக்கு. அந்த மெசேஜை தான், அந்த கமெண்ட்டை தான் இப்போ நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு நல்ல செய்தி, எனது கணவருக்கு சர்ஜரி நல்லபடியாக முடிந்தது. மாலை 4 மணி வரை நடந்தது. தற்பொழுது ஐசியூவில் இருக்கிறார். கான்சியஸ் வந்து நல்லபடியாக நார்மல் வார்டுக்கு வர பிரார்த்தனை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மேலும் சர்ஜரி நல்ல முறையில் முடிய பிரார்த்தனை செய்த அனைவருக்கும் நன்றி சொல்கிறேன் அப்படின்னு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. சர்ஜரி நல்லபடியாக அது முடிஞ்சிருச்சு. சர்ஜரி முடிஞ்சால் கொஞ்ச நாளுக்கு 1-2 நாளுக்கு வந்து ஐசியூவில் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் நார்மல் வார்டுக்கு வந்து மாற்றிடுவாங்க. எப்படியோ சர்ஜரி நல்லபடியாக அது முடிஞ்சிருச்சு. கூடிய சீக்கிரமே இவங்க பரிபூர்ணமாக குணமடையணும்னு பிரார்த்தனை பண்ண சொல்லியும் கேட்டிருக்காங்க. அதே டைமில் அந்த சர்ஜரி நல்லபடியாக முடிந்ததுங்கிற அந்த நல்ல செய்தியை கொண்டுட்டு வந்து சேர்த்துருக்காங்க. அதாவது நம்ம எல்லாரும் எதிர்பார்த்து காத்திருப்போன்னு புரிந்து கொண்டு ராமச்சந்திரன் அவர்களோட மனைவி சகோதரி நம்மகிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. முதல்ல அதுக்காக அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நன்றி சொல்லிக்கலாம். நம்மளோட சாய் அவருக்கு எப்படி நன்றி சொல்வது? எத்தனையோ பிரார்த்தனைகள், எவ்வளவோ கூட்டு பிரார்த்தனைகளை வந்து நிறைவேற்றி வைத்திருக்கிறார் நம்மளோட குடும்பத்தில். நம்ம சாய் குடும்பத்தில் இந்த 3 வருஷத்தில் எவ்வளோ நல்ல விஷயங்கள், எவ்வளோ மாற்றங்கள், எத்தனையோ பேரோட வாழ்க்கையை மாற்றி அமைத்திருக்கிறாரு. நல்ல வழிக்கு கொண்டுட்டு போயிட்டுருக்காரு. நம்மளோட குணத்தை மாற்றிருக்காரு. பொறுமையை கொண்டுட்டு வந்திருக்காரு. கோபத்தை வந்து குறைத்திருக்கிறாரு. எத்தனையோ பேர் அவங்களோட கெட்ட பழக்க வழக்கங்கள்லேருந்து மீண்டு வந்திருக்காங்க. பல விஷயங்கள் நம்மளை வந்து கற்றுக்கிட்டு இருக்கோம். நமக்கே தெரியாமல் நிறைய மாறுதல்கள் இந்த 3 வருஷத்தில் நம்மளோட வாழ்க்கையில் தொடர்ந்து நம்ம சாய் குடும்பத்தில் ஒன்றாக இணைந்திருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம். நமக்குள்ளேயே ஏகப்பட்ட மாற்றங்கள் வந்து கொண்டுட்டு வந்திருக்காரு. இது மட்டும் இல்லாமல் உடல்நிலை சரியில்லாத எத்தனையோ கூட்டு பிரார்த்தனைகள் நம்ம நடத்தியிருக்கோம். அதுக்கான பிரதிபலனும் நமக்கு கிடைச்சிருக்கு. நல்ல விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறந்தது, எத்தனையோ இரட்டை குழந்தைகள் கூட பிறந்தது. அதுலேயும் முக்கியமாக 10 வருடம் 15 வருடம்லாம் குழந்தை இல்லாமல் இருந்தவங்களுக்கு குழந்தைகள்லாம் வந்து பிறந்தது. அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு நம்ம சாய் குடும்பத்தில். இன்னும் இனிமேலும் வந்து நடக்கும். உங்கள் வாழ்க்கையிலையும் நடக்கும். உங்களோட பிரார்த்தனைகளும் நிறைவேறும். நம்பிக்கை மட்டும் இழக்காமல் இருங்க. இதே மாதிரி ஒரு பதிவில் உங்களோட பிரார்த்தனைகள் நிறைவேறிச்சுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க. நான் அதை நம்மளோட சேனலில் சொல்லுவேன். இல்லைனா சாய்க்கு நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து நன்றி சொல்லுவீங்க. இது எல்லாமே நடக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதே மாதிரி ஒரு சில பேர், முக்கியமாக பெரியவங்க, எனக்கு வந்து கமெண்ட் பண்ண தெரில, உங்கள்கிட்ட என்னால் சொல்ல முடியல அப்படின்னு யோசிச்சுட்ருக்கலாம் இந்த நேரத்தில். ஏன்னா ஒரு சில நண்பர்கள்ட்ட வந்து இந்த சிலைகள் அப்புறம் அந்த ஃபோட்டோஸ்லாம் வாங்கும்போது வந்து சொல்கிறாங்க எனக்கு வந்து கமெண்ட் பண்ண தெரியாது அப்படின்னு. அதை நினச்சி கவலைப்படாதீங்க. உங்கள் மனசால் நினைங்க. அந்த மனது, அந்த எண்ணங்கள் வந்து நம்மளை வந்து ஒன்றாக சேர்க்கும். அது போதும். நீ கமெண்ட் பண்ணணும், டைப் பண்ணி மெசேஜ் அனுப்பணும் அப்படிலாம் கிடையாது. அதனால் மனதால் நம்ம எல்லோரும் ஒரு குடும்பங்கிற எண்ணத்தோடு ஒவ்வொரு நாள் பதிவு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த 2 நிமிஷம் அந்த பிரார்த்தனை மட்டும் செய்யுங்க. அது போதும். ஏன்னா இப்போ இந்த நல்ல விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்கிற ஒவ்வொருத்தரும்
ஒவ்வொரு நாள் பதிவையும் முழுவதுமாக கேட்டதுக்கப்புறம் அந்த கடைசி 2 நிமிஷம் அந்த கூட்டு பிரார்த்தனை வரைக்கும் பொறுமையாக இருக்கிறவங்க தான். அந்த கூட்டு பிரார்த்தனைக்கு மிகப்பெரிய ஒரு சக்தியை வந்து சாய் வந்து உண்டு பண்ணி கொடுத்துட்ருக்காரு. ஏன்னா நம்ம எல்லோரும் ஏதோ ஒரு கோவில் மூலமாகவோ இல்லை வேறு ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் மூலமாகவோ நம்ம வந்து ஒன்றரை சரியில்ல, ஒரு மன ரீதியாக ஒரு சாதாரண ஒரு யூடியூப் சேனலாக ஆரம்பித்து மன ரீதியாக எங்கெங்கேயோ இருக்கோம், வெவ்வேறு டைமில் வந்து நம்ம வந்து வீடியோ பார்க்குறோம், ஒவ்வொருத்தங்கும் ஒவ்வொரு திக்கில் வந்திருக்கோம். அப்படி இருந்தாலும் கூட மன ரீதியாக நம்ம ஒன்றாக இணைந்து பிரார்த்தனை செய்கிற அந்த பிரார்த்தனையை நம்ம சாய்பாபா அங்கீகரித்து மிகவும் பாசத்தோடு ஏற்றுக்கிறாரு. தன்னோட பிள்ளைகளாக நம்ம எல்லாத்தையும் வந்து ஏற்றுக்கிட்டாரு. அந்த ஒரு காரணத்தால் தான் நம்மளோட கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபடுற ஒவ்வொருத்தங்களோட வாழ்க்கையிலும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது. முக்கியமாக மன நிம்மதி கிடைக்குது. மன நிம்மதி பிரார்த்தனை நிறைவேறுது, பிரார்த்தனை நிறைவேறுதுன்னு சொல்கிறத விட மன நிம்மதி. ஏன்னா பிரார்த்தனைகள் மாறிக்கிட்டே போகலாம், ஆனால் அந்த தன்னம்பிக்கையும் அந்த நிம்மதியை நம்ம மனசை விட்டு போகாமல் இருப்பதற்கான காரணம் வந்து அந்த கூட்டு பிரார்த்தனை செய்வதன் விளைவு தான். மனது தெளிவாக இருக்க நிம்மதியான தூக்கம், பல பேருக்கு தூக்கம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு நிம்மதியான தூக்கம் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அந்த கூட்டு பிரார்த்தனை ஈடுபட்டதுக்கு அப்புறமா தான் நிறைய நண்பர்கள் வந்து தூங்கிட்டுருக்காங்க. இது எல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுத்துட்ருக்கலாம். நம்மளோட சாயி நிச்சயமாக அவங்கள சந்தோஷப்படுத்தாமையாக போயிடுவார், கண்டிப்பாக சந்தோஷப்படுத்துவார், உங்களோட நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுப்பார். நம்மளோட கூட்டு பிரார்த்தனையில் ஒன்றாக இணைந்திருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளோட வாழ்க்கையிலையும் நல்லது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் நானும் ஒவ்வொரு நாளும் இதை சொல்லிக்கிட்டே இருக்கேன். அந்த வார்த்தைகளும் பொய்யாகாமல் தினந்தோறும் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து சாய் வந்து நிரூபிச்சுக்கிட்டும் இருக்கார். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சாய் குடும்பத்தில் நிறைய குழந்தைகள் சரிவர பேச முடியாமல் நடக்க முடியாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க. 5 வயதாகி, 6 வயதாகி, 8 வயதாகியும் ஒரு சில குழந்தைகள் வந்து நடக்க முடியாமல் இருக்காங்க. சரியாக நடக்க முடியாமல், பேச முடியாமல், இன்னும் ஒரு சில உடல்நிலை குறைபாடுகளோடு இருக்காங்க. அவங்களுக்காக அவங்களோட பெற்றோர்களும் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த பெரியவங்களும் வந்து பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்காங்க. தன்னோட குழந்தைகள், தன்னோட பேரன் கஷ்டப்படுறானே, என்னால் ஒன்றும் செய்ய முடியல, சாய் எனக்கு எல்லாம் கொடுத்துருக்கீங்க, காசு பணம் எல்லாம் இருக்க, என்னோடய குழந்தைக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுங்க, என்னோட பேரனுக்கு பேத்திக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுங்கன்னு பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்க பெரியவங்களாக இருக்கட்டும், பெற்றோர்களாக இருக்கட்டும், இது மாதிரி நிறைய பேர் அவங்களோட குழந்தைகளுக்காக பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்காங்க. சாய், உங்களை நம்பி இருக்கிற இந்த குழந்தைகளோட வாழ்க்கையை நீங்கள் தான் மாற்றி அமைக்கணும். மற்ற குழந்தைகள் மாதிரி அவங்களும் ஓடி விளையாடணும், அவங்களோட குறைகளை நிவர்த்தி செய்து கொடுங்கன்னு இன்றைக்கி நம்ம எல்லோரும் இந்த கூட்டு பிரார்த்தனை டைமில் வந்து பிரார்த்தனை பண்ணிக்குவோம். பெயர் சொல்ல வேணாம், குழந்தைகளோட பெயர் சொல்ல வேணாம், ஏன்னா நிறைய பெயர்கள் சொல்லி பிரார்த்தனை பண்ண சொல்லி கேட்டுட்ருக்காங்க. குழந்தைகளோட பெயர்கள் சொல்ல வேணாம், பாதிப்படைந்திருக்கும், பாதிப்போடு இருக்கும் அந்த குழந்தைகள் அனைவரோட பாதிப்பும் சரியாகி குறைகள் எல்லாம் நிவர்த்தியாகி இந்த மாதிரி சின்ன சின்ன குறைகளோடு இருந்த பிறந்த குழந்தைகள் தான் பின்னால் வந்து பெருசாக வந்து சாதிச்சு தான் நம்ம நிறைய படிச்சிருக்கோம். தாமஸ் ஆல்வா எடிசன்லேருந்து இன்னும் நிறைய பேர் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி இந்த மாதிரி குழந்தைகள் எல்லாரும் பின்னால் வந்து பெரிய சாதனையாளராக வந்து வரணும், எதுக்கும் சளைச்சவங்க இல்லை அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு வந்து நிரூபிக்கணும். அவங்களோட பெற்றோர்கள் இப்போ எப்படி ஆரம்ப காலத்தில் கஷ்டப்படுறாங்க, இதை விட 2-3 மடங்கு அந்த குழந்தைகள் வளர வளர அவங்களுக்கு வந்து சந்தோஷம் கிடைக்கணும். மற்ற குழந்தைகளை விட ஒருபடி மேலேயே அவங்க வந்து போகணும். இதெல்லாம் நிறைவேற்றி கொடுங்க சாயின்னு நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ஒவ்வொருத்தரையும் நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இந்த பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறி அவங்களோட பெற்றோர்கள் அந்த குழந்தைகள் நம்மக்கிட்ட வந்து பேசுவாங்க, சாய்க்கு நன்றி சொல்லுவாங்க. இது எல்லாமே நிச்சயமாக நடக்கும். நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணுவோம், உங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. வாழ்க்கையில் இப்போ அனுபவித்துட்டு இருக்க எதுவுமே நிரந்தரம் கிடையாது.
கஷ்டங்களும் இன்னல்களும் கூடிய சீக்கிரமே சரியாகும். நம்பிக்கையோட அடுத்த 2 நிமிடங்கள் சாய்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லபடியாகவே நடக்கட்டும். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.